வணக்கம். வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு கொலக்கட்டை செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த ஒரு கப் அளவு பச்சரிசி கிராம் கணக்குக்கு 250 கிராம் இதில் அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை வடித்து இது இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான பூரணம் செய்கிறதுக்கு இதில் இப்போ எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அந்த கப் அளவுக்கு 1 கப்பில் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 கப்பு வெல்லம் துருவி எடுத்து வச்சுருக்கேன். கத்தியை வச்சு நம்ம அப்படியே சீவினோன்னா இந்த மாதிரி நைஸாக நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வாங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு கேட்டு வாங்குங்க. அப்போ அதில் தூசி எதுவும் அவ்வளோவா இருக்காது, நிறையா இருக்காது, சுத்தமாக இருக்கும். 1 கப் இந்த கப் அளவுக்கு 1 கப்பு உடச்ச கல்ல எடுத்து அதில் 5 ஏலக்காய் அந்த பருப்பு மட்டும் எடுத்து இதில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். 1 கப்பு தேங்காய், 1 கப்பு உடச்ச கல்ல, 1 கப்பு வெல்லம். இதுதான் இந்த மூணையுமே இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை முதலே கலந்து வச்சுருங்க, கொஞ்சம் நல்லா ஊறி நைஸ் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கணும். வெல்லம் பாகு வெல்லன்றனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். நம்ம இந்த தேங்காவும் நல்லா ஈரப்பதமாக இருக்கிறதுனால அந்த உடச்சக்கடலை பவுடரோட சேர்ந்து நம்ம முதலே இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டோன்னா இப்படி பிடிக்கிறப்போ இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா கலந்து வச்சுருங்க. வெல்லம் சுத்தமாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் செய்யணும் இல்லை, இது மாதிரி செய்யும்போது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இது சில நேரம் நம்ம தண்ணியில் கலந்து வெல்லத்தை கொதிக்க வைக்கிறப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக கொதிக்க வச்சிட்டோன்னு வைங்க, அது பாகு வந்து கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா நம்ம கொலக்கட்டைக்குள்ளே வச்சு பாகு இது பண்ணும்போது கடிக்கிறப்போ திக்காயிரும், கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி கலக்கி எடுக்க தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்படி வச்சுருங்க. இப்போது எல்லாம் ஒன்றா கலக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போமே இது நல்லா பிடிக்கிறதுக்கு, உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வருது பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை செஞ்சு வச்சோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா இது பண்ண வரும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. இப்படி இருக்கட்டும். இப்போ மாவு அரைக்கிறதுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன்ல, 250 கிராம் கப்பு கணக்குக்கு 1 கப்பு இந்த 1 கப்பு அரிசி இதை மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த அரிசியை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்குங்க, நல்லாயிருக்கும் கொலக்கட்டை செய்கிறதுக்கு. இடியாப்பம் கொலக்கட்டை இதெல்லாம் பண்ணுறதுக்கு மாவு பச்சரிசி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறது வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை அரைச்சி எடுக்கணும். இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் திக்காக எடுக்கக்கூடாது. தோசைக்கு நம்ம எப்படி கொஞ்சம் தண்ணியாக எப்படி ஊற்றுவோமோ அது மாதிரி அரைச்சி எடுக்கணும். இதில் வந்து 1.5 கப்பு அந்த கப்பு அளவுக்கு 1.5 கப்பு தண்ணி இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு 1/4 கப்பு மட்டும் ஊற்றி கொஞ்சம் நல்லா அரைக்கலாம். அரைச்சி நல்ல நைஸ் பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். இப்போ மாவு அரைக்கும் போதே 1/4 ஸ்பூன் சும்மா அந்த மாவுக்கு கொஞ்சம் நம்ம கடித்து சாப்பிட்றப்போ உப்பு போட்டால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குல்லன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக ரொம்ப உப்பு சேர்த்துறாதீங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நைஸாக இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருக்கும். நான் 1/2 கப்பு தண்ணி எடுத்து வச்சேன். 1 கப்பு தான் ஊற்றிருக்கேன். 1/2 கப்பு எடுத்து வச்சுட்டேன். இதில் இருக்குது 1/2 கப்பு 1 கப்பு தண்ணி போடும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டு நம்ம ஊற்று கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி மாவை பெரட்டி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்காதீங்க. நெய் விட்டு இந்த மாவை நல்லா இதில் ஊற்றிடலாம். சாமிக்கு இதில் ஊற்றிட்டோம். நெய் விட்டு அடுப்பு பற்ற வைக்கலை.
ஃபஸ்ட்டு நெய் விட்டு மாவை ஊற்றிருக்கோம். கொஞ்சம் மாவு மட்டும் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது லாஸ்ட் எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஃபுல் ஸ்பீடு ஃபுல்லாக வைக்காதீங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. மாவை விட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழித்து கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்தோன்னா தான் அது கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வரும். நான்ஸ்டிக்ன்றதுனால ஒட்டாது. சாமிக்குன்னு நம்ம பயன்படுத்தும் போது தனியாக நெய் சாமிக்காக வாங்கி வச்சுக்கணும். வீட்டில் பிளங்குறது நம்ம இது பண்ணக்கூடாது. நல்லா ஒன்று போல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்பீடில் அடுப்பை வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அங்கங்கே ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி வந்துடும். அதனால தான் நல்லா சிம்மில் வச்சு கிண்டி விடணும். சுற்றி இருக்கிற மாவை சென்டருக்கு கொண்டு வாங்க. ஏன்னா சென்டரில் நம்ம சிம்மில் வச்சுருக்கனால இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம சுற்றி உள்ள மாவை லூஸாக இருக்கிற மாவெல்லாம் சென்டரில் கொண்டு வந்து கிண்டி விடணும். கட்டி பிடிக்காமல் கையை எடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா அது ஒட்டாமல் நல்லா சேர்ந்து வரும். அந்நேரம் நம்ம அடுப்பாக்கணும். இப்போ நல்லா மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க, தண்ணி மாதிரி நம்ம ஊற்றணும். இப்போ இது ஒட்டாமல் நல்லா சேர்ந்து வருது பாருங்க. இப்போ இது எப்படி பார்க்குறோன்னு நம்ம கை வச்சு பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது. சூடு இருக்கும், ஆனால் லைட்டாக நீங்கள் தொட்டு பாருங்க. அப்படி உங்களுக்கு சுடும் அப்படின்னு பயம் இருந்தானா கொஞ்சம் தண்ணியை கையில் தொட்டிட்டு இது பண்ணி இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டுலாம். கொஞ்சம் ஆற வச்சிடலாம். லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இழுத்து பிசைஞ்சு விடணும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்போ சூடாக இருக்கு, இப்போ எதுவும் பண்ணிடாதீங்க. இப்போ மாவு கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு, லைட்டாக சூடு இருக்குது. கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே பிசைஞ்சு விடணும். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வச்சுட்டு மீதி அப்படியே எடுத்துட்டு மூடி வச்சிடணும். ஏன்னா அது அப்படியே காஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், பூரணம் நல்லா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்கும் நல்லா. இப்போ இந்த இது நல்லா பிசு பிசுன்னு இருக்கு. இப்போ மாவு எடுத்து கொலக்கட்டைக்கு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இது நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்து நம்ம ஏர் டைட் கண்டெய்னர் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம 3 நாள் விநாயகர் சதுர்த்தி கும்பிடுவோம் இல்லையா, மண் சிலை வாங்கிட்டு வந்து நம்ம கும்பிடுவோம். இந்த 3 நாளைக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நாள் கொலக்கட்டை, அடுத்த நாள் இது மாதிரி ஒரு உருண்டை பிரித்து கூட சாமிக்கு வச்சு நைவேத்தியம் வைக்கலாம். நான் அப்படித்தான் பண்ணுவேன். இன்னும் 3 நாள் நம்ம ஏதாவது பண்ணணும்ல சாமிக்கு, அதுக்காக இது மாதிரி எடுத்து உருண்டை வச்சுட்டு கொஞ்சம் பால் கல்கண்டு ஏலக்காய், பாலில் கல்கண்டு ஏலக்காயும் போட்டு வச்சு கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா வச்சு நம்ம சாமிக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். அது மாதிரி பண்ணணும். இப்போ மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி நம்ம பிடிச்சி எடுக்கும்போது அங்கங்கே திக்காக இருக்குதுன்னா அதை அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக அப்படியே இது பண்ணி எடுத்து விடணும். ஈஸியாக வரும் நமக்கு இது செய்கிறதுக்கு. செய்யும்போது நீங்கள் லைட்டாக கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா எந்த அளவுக்கு நைஸாக, ரொம்ப நைஸாக பண்ணிடாதீங்க, ஓரளவு திக்காக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப நைஸாக பண்ணால் விரிஞ்சிக்கிட்டு வரும்.
இப்போ இந்த உருண்டையை எடுத்து பிடிச்சி இதுக்குள்ளே வச்சு அப்படியே இதை மூடிடலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும்போது நல்லா ஈஸியாக வரும். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு செய்ய வரல தெரியல அப்படின்னா இது மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. கவரை இப்படி வச்சுட்டு இல்லை லைட்டாக என்ன தடவிக்கோங்க, ஈஸியாக வரும். இப்படி கவரை ரெண்டாக மடித்து விட்டு இது மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம எண்ணெய் தடவுனால கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப மெல்லிசாக பண்ணிடாதீங்க, ஓரளவு திக்காக பண்ணுங்கள். நம்ம கொழுக்கட்டை செஞ்சு வைக்கும்போது சாமிக்கு 3, 5 இந்த மாதிரி 7, 9 அந்த மாதிரி கணக்கு ரெட்டையாக இல்லாமல் ஒத்தப்படையில் வர்ற மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கணும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இது ஈஸியாக எடுக்க வரும். சின்ன பசங்களாக இருக்கீங்க, இது செய்ய தெரியலைன்னா இப்போ இவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சுட்டு இந்த கார்னர் பகுதியை கொஞ்சம் அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. நீங்கள் இது பண்ணுறப்ப மாவு எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு அப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் கவரில் வச்சு பண்ணுறது. கை வச்சு இந்த மாதிரி சொப்பு மாதிரி செஞ்சு அதில் வைக்க தெரியலன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணி செய்யலாம். அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இது பண்ணணும். இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் தடவி வைக்கலாம். எண்ணெய் தடவுனா மாவு ஒட்டாமல் வரும். இப்போ இட்லி குண்டான வச்சோம்னாலும் நம்ம அதில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி வைக்கலாம். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழக்கட்டையே இதில் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி பொங்க பொங்க இதில் ஈரப்பதம் மாதிரி படியும். சிம்மில் வச்சு வேக வைங்க. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5-6 நிமிஷம் டைம் எடுத்துக்கணும் வேகிறதுக்கு. வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ மாவு அரைக்கிறப்போ கொஞ்சம் மாவை எடுத்து வச்சிருக்கேன். இது எதுக்குன்னு லாஸ்ட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. மாவை இதில் ஊற்றிடலாம். இப்போ மாவு கோலம் போட போகிறோம். கொஞ்சமாக இதில் தண்ணி, கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி ஆக்கிறாதீங்க. இது மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. இந்த சைடெல்லாம் நூல் இருக்கு, நம்ம கட் பண்ணிட்டதுனால இந்த நூலெல்லாம் எடுத்து போட்டுட்டு ரெட்டையாக மடித்து இதை இது மாதிரி இந்த நூல் வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்லா மடிச்சுக்கிட்டு இது இந்த மாதிரி
தண்ணி மாதிரி இருக்கணும். மாவு நம்ம எடுக்கும்போது இது மாதிரி இருக்கணும். இப்போ இந்த துணியை இதில் முக்கிட்டு, இப்போ மாவு எடுக்கும்போது துணியை நல்லா மடிச்சுட்டு நூல் பக்கம் மேலே இருக்கணும், நம்ம மடிப்பு பக்கம் இங்கே இருக்கணும். மா தண்ணியில் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும். கோலமாவை நாலு விரல் மேலே, இந்த விரல் கீழே, ரொம்ப நீட்டக்கூடாது. இந்த அளவு தான் இருக்கணும். இது முக்கி எடுத்து இந்த ஒரு விரலை மட்டும் வெளியில் நீட்டிடணும். நீட்டிட்டு நாலு விரலையும் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாவு தண்ணி வந்து இந்த விரலில் விழணும். ரொம்ப முக்கி முக்கி தண்ணி மாதிரி எடுக்காதீங்க, மீடியமாக எடுத்து இதில் தண்ணி இருக்கிற பத மாதிரி பார்த்துக்கோங்க. கோலம் போடும்போது தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அந்த தண்ணி இதில் படப்பட நீங்கள் இந்த இதை தரையில் ஒட்டுற மாதிரி கொஞ்சம் மேலே தூக்கலாக வச்சு எடுக்கணும். தண்ணி குறையிற மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு கையில் தெரியும். அப்படி இருக்கும்போது திரும்ப இருக்க ப்ரெஸ் பண்ணி, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாவு பதம் நல்லா இருக்கணும். அப்படின்னா தான் காயிறப்போ கோலம் நல்லா வெள்ளையாக நல்லா இருக்கும். இது மாதிரி போட்டுங்க. இப்போ சைடு நம்ம பார்டர் கொடுப்போம் இல்லையா, அது வந்து இது மாதிரி பண்ணணும். அதாவது மணக்கட்டை இங்கே வச்சுருப்பீங்க, சாமி இங்கே வைக்க போகிறீங்கன்னா வெளி இதில் நீங்கள் நிற்கிறீங்க. இந்த இடத்துல வந்து இங்கே தான் ஆரம்பித்து இதை சாமியை நோக்கி கொண்டு போகணும். மேலேருந்து கீழே எந்த காரணத்தை கொண்டும் கோலமாக எப்போ எந்த இதில் போட்டாலும் சரி வெளியில் கொண்டு வராதிங்க. நீங்கள் போடுறது உள்பக்கமாக கொண்டு போகணும். அதே மாதிரி வாசப்படியில் நம்ம இந்த பார்டர் கொடுக்குறப்பவும் வெளியில் இருந்து வீட்டுக்குள்ளே பார்க்குற மாதிரி இந்த வளையம் போகணும். இந்த மாதிரி போடணும். இது நல்லா கோலம் ஃபுல்லாக காஞ்சதுக்கு அப்புறம்தான் நீங்கள் இதில் வாழை இலைய வைக்கலாம். இது வெளிப்பக்கம்னா பரவாயில்ல, மணக்கட்டையில் நீங்கள் போடும்போது சாமியை வைக்கிறதுக்கு அந்த மணக்கட்டையில் கண்டிப்பாக மஞ்சள் தடவி குங்குமம் கோலம் போட்டு மஞ்சள் தடவிடுங்க. அதுக்கு மேலே கோலம் போடுங்க. கோலம் போட்டு சைடில் குங்குமம் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் சாமியை வச்சுட்டு சாமியை வைங்க. அதாவது மஞ்சளும் காஞ்சிருக்கணும். மஞ்சள் காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் புள்ளியை வச்சு கோலம் போடணும். இந்த மாவு நல்லா காஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மாவு கோலம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் வாழையில் பரத்தி சாமிக்கு நைவேத்தியம் வைங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு பட்டன் பிடிச்சி அமைக்க விட்டுறாதீங்க, சூடு வச்சிரும். லைட்டாக தொட்டு பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சு, மெதுமெதுன்னு இருக்கு. இது வெடிப்பு விழுந்தாலும் ஒன்றும் இது பண்ணாதீங்க, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணாதனால அது வெடிப்பு விழும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடு ஆரட்டி எடுத்து வைக்கலாம். நல்லா எவ்வளோ பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்க. கொலக்கட்டை ரொம்ப கொதிக்குது, நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. நம்ம அந்த மாதிரி கிண்டி எடுத்தால் தான் இது மாதிரி வரும். வெறும் மாவில் வெந்நியை ஊற்றி கிண்டி இது பண்ணோன்னா இந்த இதெல்லாம் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். இதுதான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.